சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி வந்து பல்லுறுப்பு கோவைகளுடைய மீப்போவா மற்றும் மீப்போமா. இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீப்போவா பார்க்க போகிறோம். இதை மீப்பெரு பொது வகுத்து அல்லது மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எந்த விதியின்படி எந்த விதாதித்தலின்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீப்போவை கண்டுபிடிக்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள கோவையை வந்து எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த வகுத்தல் விதியின்படி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இப்போ வகுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே ஒவ்வொரு படிநிலையாக வரக்கூடிய மீதியை வச்சு வகுத்துக்கிட்டே வரப்போகிறோம். அப்படி வரும்பொழுது மீதி ஒரு இடத்துல என்ன வரும் அப்படின்னா பூஜ்ஜியம் வரும். அப்படி பூஜ்ஜியம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வகுக்கணும். அதுக்கடுத்து இந்த எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற பல்லுறுப்பு கோவையின் மீப்போவாவை மாடலஸ் ஆஃப் எஃப்எஃப்எக்ஸ் கமா ஜிஎஃப்எக்ஸ் என குறிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அது மாதிரி சரி இருக்கட்டும். இப்போ முதல்ல இந்த கோவைகளில் வந்து ஏதாவது ஒரு கோவை எஃப்எஃப்எக்ஸ் ஏதாவது ஒரு கோவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிஎஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது கண்டிஷன் கிடையாது. இப்போ அதில் ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாகணும். முதல்ல ரூல்ஸ் என்ன அப்படின்னா கோவையினுடைய கோவை திட்ட வடிவத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். கோவையானது திட்ட வடிவத்தில் இருக்குதா, திட்ட வடிவத்தில்னா அந்த அருகில் வரக்கூடிய எண்கள் வந்து இறங்கு வரிசையில் வரணும். 3, 2, 1, 0 அப்படின்னு இறங்கு வரிசையில் வரணும். அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து கோவையானது திட்ட வடிவத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அடுக்கில் வரக்கூடிய பெரிய எண்ணானது, அதாவது இந்த கோவையினுடைய எந்த கோவையின் படி பெருசாக இருக்கோ, படி அப்படிங்கிறது அடுக்கில் வரக்கூடிய மிக உயர்ந்த எண் தான். அந்த படி பெருசாக இருக்கிற கோவையை வகுப்படும் கோவையாகவும் படி சிறுசாக இருக்கிற கோவையை வகுக்கும் கோவையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை ரெண்டுலேயுமே நமக்கு ஒரே எண் இருந்தது அப்படின்னா, ஒரே அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த கோவைக்கு கெழு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கோவையை வந்து நம்ம வகுப்படும் கோவையாகவும் கெழு இல்லாத கோவையை வந்து வகுக்கும் கோவையாக எடுத்துகிட்டு செஞ்சோம்னா நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த செயல்முறை வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. எதுவும் இல்லாமல் இதே முறையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செஞ்சுருக்கோம். அது நம்ம பார்த்தோம்னா அடுத்த பயிற்சி கணக்கு செய்யும்போது நமக்கு இதனுடைய ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்காட்டு கணக்கில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டால் போதுமானது. பயிற்சி வந்து 3.2 கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா காண்க அப்படின்னு ஒரு ரெண்டு கோவை கொடுத்து ஒரு 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 4 கணக்கு நம்ம செய்வோம். இப்போ முதல்ல ஒரு கோவை வந்து எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4x^4 +3x^3 -x -3 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கோவை ஜிஎஃப்எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டாவது கோவையை ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்யூ +x^2 -5x+3. இப்போ இந்த கோவையில் பாருங்கள் அடுக்கில் 3, 2, 1, 0 இது இது பூஜ்ஜியம் எக்ஸின் அடுக்கு 0. இது திட்ட வடிவத்தில் இருக்குது. ஆனால் இந்த கோவையில் நமக்கு என்ன இல்லை அப்படின்னா திட்ட வடிவத்தில் இல்லை. என்ன இல்லைன்னா எக்ஸின் அடுக்கு 2 இல்லை. அப்போ இது திட்ட வடிவத்தில் மாற்றும்போது x^4 +3x^3 +0x^2 -x -3 இதுதான் அந்த கோவையினுடைய திட்ட வடிவம். இப்போ நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் திட்ட வடிவத்தில் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அடுக்கில் இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த கோவையை நம்ம வகுப்படும் கோவையாக எடுத்துக்கிறோம். இந்த கோவையை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வகுக்கும் கோவையாக எடுத்துக்கிறோம். x^3 +x^2 -5x+3 இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த x^4 இந்த x^3 வகுக்கிறோம். அப்போ x^4 -3 = x^1. அப்போ x-ன் மட்டும் எழுதினால் போதுமானது. இந்த x-ஐ வச்சு இந்த கோவையை ஃபுல்லாக பெருக்கி எழுதணும். அப்போ x^4 +x^3 -5x^2 +3 அந்த குறிகளை வச்சு பெருக்கிறது கரெக்டாக பெருக்கணும். இப்போ கழிக்கணும். அப்போ குறியை மாற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். மைனஸு +1000 +1000 இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து x^3 -1 அப்போ 2 இங்கே x^2 இங்கே +5 இங்கே 0 அப்போ +5 இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா -3x
அப்போ இங்கே பார்த்தோம்னா எக்ஸு, இங்கே மைனஸ் மூணு, இங்கே ஒரு மைனஸ் ஒன்று, அப்போ மைனஸ் நாலு. அடுத்தபடியாக அந்த மைனஸ் மூணை இறக்குறோம். இப்பையும் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பாக இந்த ரெண்டு எக்ஸ் கியூப்பை இந்த எக்ஸ் கியூபால் பார்த்தோம்னா இதை இப்படியே கூட சுருக்கிடலாம். ஒரு எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று வந்து ரெண்டு, அப்போ ப்ளஸ் ரெண்டு. இந்த ரெண்டை வச்சு இந்த கோவையை திரும்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும். அப்போ ரெண்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 6. அப்போ இதையுமே கழிக்க போகிறோம், குறிய மாற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன வரும் அப்படின்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9 வரும். இது வந்து வரக்கூடிய மீதி. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வருது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால இதை என்ன பண்ண முடியாதுன்னா வகுக்க முடியாது. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9 வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதில் புதுக்காரியாக எதை வெளியெடுக்கலாம்னா 3 வெளியெடுக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோவையை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இந்த கோவையை இந்த கோவையால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். இப்போ வகுக்கும் பொழுது இப்போ இந்த எக்ஸ் கியூபை இந்த எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்தோம் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 2 சீக்வல் டு எக்ஸின் அடுக்கு 1, அல்லது எக்ஸின் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸை ஈவில் எழுதினோம்னா எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்கினா எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2xm எக்ஸையும் பெருக்கினோம்னா ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 3x கழிக்க போகிறோம், குறிய மாற்றி கூட்டுறோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரு இங்கே மைனஸ் 2, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸ் 1, அதுக்கப்புறம் இங்கே எக்ஸு மைனஸ் 5 ப்ளஸ் 3னா மைனஸ் 2. அந்த ப்ளஸ் 3 இறக்குறோம். இப்போ இந்த மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரை இந்த எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ மைனஸ் 1யும் 1யும் பெருக்குன்னா மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 ஈவில் எழுதி இதை பெருக்கிறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 வரும், குறிய மாத்திரம் கழிக்கிறதுக்கு. அப்போ மைனஸ், இப்போ இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 கேன்சல் ஆயிரும், இதுவும் அப்போ எல்லாமே கேன்சல் ஆனால் நமக்கு மீது என்ன வருது அப்படின்னா 0 வந்துடும். இப்போ மீப்போவா வந்து என்னது அப்படின்னா நம்ம கடைசியாக எந்த கோவை வச்சு பெறுக்கிறோமோ அதுதான் நமக்கு என்னதாக வரும்னா மீப்போவாவாக அமையும். இப்போ ரெண்டாம் கணக்கு fx ஈக்குவல் டு எக்ஸ் நடுக்கு 4 மைனஸ் 1, gx ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோவை பாருங்கள், திட்ட வடிவத்தில் இருக்குதுன்னா எக்ஸ் நடுக்கு 4 1 தான் இருக்குது, கூட உள்ள உறுப்புகளெல்லாம் காணும். அப்போ திட்ட வடிவம் எக்ஸ் நடுக்கு 4 ப்ளஸ் 0x நடுக்கு 3 ப்ளஸ் 0x நடுக்கு 2 ப்ளஸ் 0x மைனஸ் 1. அப்போது இந்த கோவையை இதில் அடுக்கில் 4 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ இந்த கோவையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வகுக்கும் வகுபடும் கோவையாக எடுத்துக்கிறோம். 0x மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் நடுக்கு 4 எக்ஸ் நடுக்கு 3 முதல் உறுப்பு மட்டும் வகுத்தால் போதும். வகுத்தோம்னா எக்ஸ் நடுக்கு 4 மைனஸ் 3 சீக்குவல் டு எக்ஸ் நடுக்கு 1, 1 போட்டாலும் 1 தான் போடலாம். இந்த எக்ஸை கொண்டு வந்து ஈவில் எழுதுகிறோம், அந்த ஈவில் எழுதி இதை ஃபுல்லாக பெருக்கிறோம். எக்ஸ் நடுக்கு 4 மைனஸ் 11 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸு, குறிய மாற்றி கழிக்கிறதுக்கு குறிய மாற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டுறோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே எக்ஸ் கியூப்ல என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் 11 வரும். இங்கே மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் 11 எக்ஸ் வரும், மைனஸ் 1 இறக்குறோம். திரும்பவும் இங்கே 11 எக்ஸ் கியூப் இருக்குது, அங்கே எக்ஸ் கியூப் அளவுக்கணும், கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 11 வரும். அப்போ ப்ளஸ் 11 பெருக்குனா 11 எக்ஸ் கியூப் மைனஸ் 11 121 எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கடுத்து ப்ளஸ் 11 எக்ஸு மைனஸ் 121, இதையும் கழிக்கிறோம், குறி மாற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டுறோம்.
அப்போ என்ன ஆயிரும்னா இது கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 120 எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 0 எக்ஸ் வரும், 0 ஆயிரும். அதே மாதிரி இங்கே சுருக்கினோம்னா ப்ளஸ் 120 வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வகுக்க முடியாது. அப்போ 120 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 எக்ஸ் ப்ளஸ் 120 வந்து 0வுக்கு சமம் அல்ல. நமக்கு தேவைங்கிறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ இதில் 120 பொது காரணியாக வெளியே எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 இது வந்து 0வுக்கு சமம் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ் க்யூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 அளவுக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் க்யூபை எக்ஸ் ஸ்கொயர்டு அளவுக்குறோம். அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் 2 சீக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸை இவ்வளோ எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு எக்ஸு. இதை சுருக்கினா இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்போ இது கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். இதுவும் என்னவாயிரும் அப்படின்னா 0x வரும். அப்போ மைனஸ் 11 இறக்குறோம். திரும்பவும் இந்த மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸ் ஸ்கொயரால் வரத்தா எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும், மைனஸ் 11. அப்போ மைனஸ் 11 எழுதினோம்னா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x மைனஸ் 11 கழிக்கிறதுக்கு புரிய மாற்றி இது ஆல்ரெடி 0 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்னவாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ மீ போவாக என்னவா கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அந்த 0x நம்ம விட்டுட்டு எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1னு எழுதிட வேண்டியது. அடுத்து மூணாம் கணக்கு f(x) ஈக்குவல் டு 3x அடுக்கு 4 ப்ளஸ் 6x மைனஸ் 12x அடுக்கு 2 மைனஸ் 24x கொடுத்துருக்காங்க. ஆனால் கோவை வந்து திட்ட வடிவத்தில் தான் இருக்குது. ஆனால் ரெண்டு கோவையுமே அடுக்கு 4 தான் இருக்குது, எல்லாமே திட்ட வடிவத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இதை வந்து எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா வகுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கோவையிலேருந்து பொது காரணியாக எதையாவது வெளியெடுக்க முடியுமான்னு பார்த்தா 3x வெளியெடுக்கலாம். அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. அதே மாதிரி இதில் 2x வெளியெடுத்தால் 2x க்யூப் ப்ளஸ் 7x அடுக்கு 2 ப்ளஸ் 4x மைனஸ் 4 அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் வந்து இதை நம்ம வகுப்படும் கோவையாகவும் இதை வகுக்கும் கோவையாகவும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் வந்து கெழு வந்து இதில் அடுக்கு 3 தான் இருக்குது, இதில் அடுக்கு 3 தான் இருக்குது. ஆனால் இதில் கெழு 2 இருக்குது, இதில் கெழு 1 இருக்கனால இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா வகுப்படும் கோவையாக எடுத்துக்கிறோம். 2x க்யூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. அப்போ 2x க்யூபை எக்ஸ் க்யூப் அல்ல, ஒரு எக்ஸ் க்யூப் எக்ஸ் க்யூப் எக்ஸ் போய் கேன்சல் ஆகிற மிச்சம் 2 ஈவில் எழுதணும் அப்படின்னா 2 வந்து ஈவில் எழுதணும் அப்படின்னா 2x க்யூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 16 கழிக்கிறதுக்கு குறிய மாற்றி போட்டுறோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 7 மைனஸ் 4னா 3. இங்கே வந்து எக்ஸு, இங்கே ஒரு ப்ளஸ் 8, இங்கே ஒரு ப்ளஸ் 4 12. அடுத்தபடியாக இங்கே ப்ளஸ் 16 மைனஸ் 4னா ப்ளஸ் 12. இப்போ பார்த்தோம்னா இங்கே அடுக்கில் இங்கே 2 வந்துருச்சு, இங்கே 3 வந்துருச்சு. அப்போ வகுக்க முடியாது. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 12 வந்து 0வுக்கு சமம் அல்ல. இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயும் பொது காரணி வெளியே எடுக்க முடியுமான்னு பார்த்தா 3 வெளியே எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 சீக்குவல் டு 0. இப்போ இந்த கோவையை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8ங்கிற இந்த கோவையை எக்ஸ் அடுக்கு 2 ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அப்படிங்கிற இந்த கோவையால் வகுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் க்யூபை எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ் கிடைக்கும். அதாவது எக்ஸ் நடுக்கு 3 மைனஸ் 2 சிக்கிட்டு எக்ஸ் நடுக்கு 1 அல்லது எக்ஸ். அப்போ எக்ஸ் எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பிரிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x கழிக்கிறதுக்கு குறியை மாற்றி கூட்டுறோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும்.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் எட்டுன்னு வரும். இப்போ இந்த மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரை இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அளவாக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஈவு வந்து மைனஸ் ரெண்டு தான் வரும். அப்போ இங்கே மைனஸ் ரெண்டை எழுதுனோம்னா ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கடுத்து மைனஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் எட்டு கழிக்கிறதுக்கு குறிய மாற்றி என்ன ஒன்று அப்படின்னா கூட்டுறோம். அப்போ நமக்கு எல்லாமே என்னவாயிருது அப்படின்னா ஜீரோவாயிரும். அப்போ மீப்போவா என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு. இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோமோ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா மீப்போவா. ஆனால் இங்கே இந்த கணக்கில் நம்ம இதை மட்டும் மீப்போவான்னு எழுதக்கூடாது. இங்கே நம்ம பொது காரணியாக ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இங்கே ஒரு மூணு எக்ஸ் இங்கே ஒரு ரெண்டு எக்ஸ் பொது காரணியாக எடுத்திருக்கோம். இதில் எது பொதுவாக இருக்குன்னா எக்ஸு பொதுவாக இருக்குது. அப்போ இந்த எக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மீப்போவாவில் கொண்டு வந்து சேர்த்துக்கணும். அப்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலுங்கிறது என்னது அப்படின்னா மீப்போவா. இப்போ நாலாம் கணக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் க்யூ ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிஎஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் க்யூ ப்ளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் 12 எடுத்திருக்கோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணை பொது காரணியாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு பொது காரணியாக வெளியே எடுக்கலாம். அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டை வந்து வகுபடும் கோவையாகவும் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை வந்து நம்ம வகுக்கும் கோவையாகவும் எடுத்துக்கிறோம். முதல் ஸ்டெப்பு எக்ஸ் க்யூப் எக்ஸ் க்யூப்னா ஒரு முறை அடங்கும். அப்போ ஒன்று, அப்போ ஒன்றை எழுதணும்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று குறி மாத்திரம் கழிக்கிறதுக்கு அப்போ எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். எக்ஸும் ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும் அப்படின்னா ஜீரோ எக்ஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து இந்த கோவையை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற இந்த கோவையை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் வகுக்கும் பொழுது எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்தால் எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ எக்ஸை ஈவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு. இப்போ குறி மாத்திரம் இங்கே மைனஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு போடும் பொழுது இது ஆட்டோமேட்டிக் என்னவாயிரும்னா கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே ஜீரோ இருக்கிறதுனால ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஆயிரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று ஜீரோவாயிரும். அடுத்து ஒன்றை இறக்குறோம். இப்போ திரும்ப எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸ் ஸ்கொயர்டால் வகுத்தால் ஒன்று. அப்போ ப்ளஸ்ஸு ஒன்று இதை வச்சு பெருக்கிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இப்போ குறிய மாற்றணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ ஜீரோ கிடச்சிரும். அப்போ மீப்போ வாசிக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸை விட்டுட்டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பொது காரணியாக பிரிக்கும் பொழுது இந்த மூணையும் ஆறையும் வெளியே எடுத்திருக்கோம். மூணையும் ஆறையும் வெளியே எடுத்திருக்கோம். இந்த ரெண்டையும் எந்த நம்பர் பொது காரணியாக பொது பகுதியாக இருக்கும்னா மூணு வந்து ரெண்டையுமே வகுக்கும். அப்போ அந்த மூணையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விடையோட வந்து மீப்பவாவோட சேர்த்து எழுதிக்கணும்.